வணக்கம். இந்த வீடியோவில் ரெசிஸ்டன்ஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கண்டக்டரில் ஏன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது ஏன் கரண்ட் ஃப்ளோவை தடுக்குது, எந்தெந்த விஷயத்தால் ரெசிஸ்டன்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்ல போகிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வோல்டேஜ்னா என்ன, கரண்ட் ஃப்ளோ எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐ பட்டன்லையும் கொடுக்கேன். ஒரு கண்டக்டரில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதாவது வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கண்டக்டரில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறப்போ ஒரு செகண்டில் எத்தனை எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணுறது தான் கரண்ட். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது வோல்டேஜ், ஆனால் அதே கரண்ட் ஃப்ளோவை கம்மி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அதாவது எலக்ட்ரான் மூவ் ஆகிற அளவை கம்மி பண்ணுறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஒரு மெட்டீரியலில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் அங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் வேகமாக மூவ் ஆகும், அதை குட் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு மெட்டீரியலில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அங்கே எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியாக நகரும், இல்லைனா அங்கே சுத்தமாக நகரவே நகராது, அதை பேட் கண்டக்டர்ஸ் இல்லைனா இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போது ஒரு பொருளில் ஏன் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ஏன் எலக்ட்ரான் நகரத்தை தடுக்குதுன்னு பார்ப்போம். மெட்டீரியலில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், அந்த ஆட்டம்ஸை சுற்றி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா டைட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டைட் எலக்ட்ரான்ஸுங்கிறது ப்ரோட்டான்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கும், அதனால் ப்ரோட்டான் அந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அந்த எலக்ட்ரானால் அந்த ஆட்டமை விட்டு நகர முடியாது. அதுவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டானை விட்டு தூரத்தில் இருக்கும், ஸோ ப்ரோட்டான்ஸ்னால் அந்த எலக்ட்ரான்ஸை டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஈஸியாக ஆட்டமை விட்டு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை தான் நாம் கரண்ட்டாக மெஷர் பண்ணுறோம். இப்போது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன தான் ப்ரோட்டானோட டைட்டாக இல்லாட்டியும் கொஞ்சமாச்சும் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வேகமாக மூவ் ஆகும்போது இந்த ப்ரோட்டான்ஸோட அட்ராக்ஷனால் அதோட வேகம் கொஞ்சம் குறையும். வேகம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செகண்டில் நகர எலக்ட்ரான்ஸ் எண்ணிக்கையும் குறையும். எலக்ட்ரான் ஃப்ளோவை தடுக்கிற இந்த விஷயத்தை தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பொருளில் ஏன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது ஏன் கரண்ட்டை தடுக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து எந்தெந்த காரணத்தால் ஒரு பொருளோட ரெசிஸ்டன்ஸ் மாறுதுன்னு பார்ப்போம். முதல் விஷயம் அந்த பொருளோட தன்மை, அதாவது அந்த பொருளோட ஆட்டம் ஸ்ட்ரக்சரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையா இருந்தால் அங்கே எலக்ட்ரான்ஸ்னால ஈஸியாக மூவ் ஆக முடியும், ஸோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதுவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ்னால தான் ஈஸியாக மூவ் ஆக முடியும், மற்றதெல்லாம் டைட்டாக இருக்கும், ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த பேராமீட்டருக்கு பேர் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக உள்ள ஆட்டம்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் வோல்டேஜ் கொடுத்தாலே நிறைய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அதுவே அந்த பொருளில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாத ஆட்டம்ஸ் நிறையா இருந்தால் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதுக்கு வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா தான் டைட்டாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பிரிஞ்சு மூவ் ஆகும். அடுத்து அந்த பொருளோட லென்த் அதாவது நீளம். ஒரு கண்டக்டரில் வோல்டேஜ் கொடுத்தோம்னா இந்த கடைசியில் இருக்க எலக்ட்ரான் இந்த கடைசிக்கு நேராக வராது, ஃபஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்டமில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்க எலக்ட்ரானை தள்ளிவிடும், அந்த எலக்ட்ரான் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்டமில் உள்ள எலக்ட்ரானை தள்ளிவிடும். இப்படி ஒன்றுன்னா தள்ளி தள்ளி தான் எலக்ட்ரான் நகரும், இது எலக்ட்ரானுக்கு ஒரு விதமான தடையாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான் நிறையா போகும்போது எல்லா எலக்ட்ரானும் எல்லா ஆட்டம்லேயும் உட்காந்துட்டு போகாது, ஆனால் கூட அந்த ஆட்டம் வழியாக போகிறதால அங்கே உள்ள ப்ரோட்டானால் லைட்டாக அட்ராக்ட் ஆகி அதனால் அதோட வேகம் குறையும், இதுவும் எலக்ட்ரான் நகர்றதுக்கு தடையாக தான் இருக்கும். ஸோ இந்த எண்டில் இருக்க எலக்ட்ரானுக்கும் இந்த எண்டில் இருக்க எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்க எல்லா ஆட்டம்ஸும் எலக்ட்ரான் நகர்றதுக்கு ஒரு தடை தான். கண்டக்டரோட லென்த் அதிகமாச்சுன்னா ரெண்டு எண்டுக்கும் நடுவில் இருக்க ஆட்டம்ஸும் அதிகமாகும், அதனால் எலக்ட்ரான் நகர்றதுக்கான தடையும் அதிகமாகும், அதாவது ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். அடுத்து அந்த பொருளோட ஏரியா. இப்போது இந்த கண்டக்டரில் இதில் இருக்க எல்லா தடையையும் மீறி இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு செகண்டில் ஒரு எலக்ட்ரான் நகருதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே இந்த கண்டக்டரை டபுள் ஆகுனா இங்கேயும் அதே அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் அதே அளவு தடைகள் இருக்குன்னு வச்சுக்கிட்டா இங்கேயும் ஒரு செகண்டில் ஒரு எலக்ட்ரான் நகரும். ஆனால் இது ரெண்டும் இப்போ ஒரே கண்டக்டருங்கிறதால இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இப்போ ஒரு செகண்டில் ரெண்டு எலக்ட்ரான் நகரும். ஸோ கண்டக்டர் சைஸ் ஆர் ஏரியா அதிகமாக்குறதால அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், ஸோ எலக்ட்ரான் நிறையா நகரும். இதை இன்னொரு விதமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது ஸ்னூக்கர் பாலை நம்ம வரிசையாக ஒரு லைனில் வச்சு ஃபஸ்ட்டு பால் அடித்தோம்னா அது அடுத்தடுத்த பால் அடித்து நகரும். இங்கே அட் அ டைமில் ஒரு பால் தான் இந்த லைனை கிராஸ் பண்ணும்.
அதுவே மூணு ரோலை பாலை லைனாக வச்சு அடித்தோம்னா அந்த பால் அடுத்து இருக்கிற ரோலை பட்டு செதறி அட் அ டைமில் ரெண்டு மூணு பால் இந்த லைனை கிராஸ் பண்ணும். இதே மாதிரி தான் கண்டக்டர்லையும் இந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும். இதுவரைக்கும் சொன்ன ரெசிஸ்டிவிட்டி, லென்த் அப்புறம் ஏரியா, இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் ஒரு பொருளோட ரெசிஸ்டன்ஸை முடிவு பண்ணும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், லென்த் அதிகமாக இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஏரியா அதிகமானால் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். இதை ஃபார்முலாவை எழுதணும்னா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்டு லென்த் டிவைடட் பை ஏரியா. ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டரை சீரீஸாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேரலாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்க்கியூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆனால் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அதோட கான்செப்ட் என்னன்றதுக்கும், நான் இந்த வீடியோவில் சொன்ன லென்த் அண்ட் ஏரியா எப்படி ரெசிஸ்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்றதுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அது என்னங்கிறத வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன்.